காவல்துறை தாக்குவாங்க, அப்புறம் உங்களை தாக்குவாங்க, வீடை இடிப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து குடியேறுவாங்க. நடக்கத்தானே போகுது. இது எத்தனை எவ்வளோ நாளாக நான் சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியாது. 1.5 கோடிக்கிட்ட வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்கு. இன்லைன் பெர்மிட் கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, வடகிழக்கு மாகாணங்களில் இருக்குது. அவங்களோட நான் பயணிக்கிறேன் தேசிய இனங்களின் உரிமைங்கிற அடிப்படையில். அவங்க செய்கிறத நான் சொல்கிறேன். திரிபுராவில் என் தங்கச்சி, அவள் பேர் என்ன, சைராபானு, சைராபானு, ஆயிரம் சைராபானு, என் தங்கச்சி சொல்கிறா, அண்ணா விடுதலைக்கு முன்னாடி 90 விழுக்காடு நாங்கள் இருந்தோம், இப்போ 20 விழுக்காடு தான் இருக்கிறோம். எங்களை பங்களாதேஷ், இந்த வங்காளி இல்லை, மேற்கு வங்காளத்துக்காரர் இல்லை, பங்களாதேஷ்காரன் வந்து முதலமைச்சராக இருந்தால் ஆள்றான் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி எங்களை குஜராத்திக்காரனோ ஊபிக்காரனோ ஆள்வான். இது ரொம்ப நாள் ஆகுது, 100-10 ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இருந்தால் சண்டை செய்வேன், இல்லைன்னா நான் இல்லைன்னா நீங்கள் சரணடைஞ்சு சாவீங்க. வேறு என்ன பண்ணுவீங்க, வேறு என்ன பண்ண போகிறீங்க? 20 விழுக்காடு தான் எல்லாம் வந்து ஏறிட்டான். இப்போ இவன் வந்து ஒருத்தனுடைய பொருளாதாரம், அரசியல், அதிகாரம் ஒருத்தன்ட்ட போனால் இன்னொருவன் அடிமையாயிடுவான். என் இன மக்களுக்கு இது மூணுமே வேறு ஒருத்தன்ட்ட இருக்குது, நாங்கள் அடிமையாக இருக்கோம். இப்போ வட இந்திய வர்றான், அவன் உழைப்பிலேருந்து எங்களை வெளியேற்றிட்டு, நுட்பமாக வெளியேற்றிட்டு, வழிபாட்டிலேருந்து, வரலாற்றிலேருந்து, மொழியிலிருந்து, உழைப்பிலேருந்து வெளியேற்றும் போது நாங்கள் நிலத்திலேருந்து வெளியேறத தவிர வழி இல்லாமல் போயிடும். இப்போ அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், அவன் ஓட்டு போட்டு அவன் பிஜேபி என்ன நம்பிக்கையில் சொல்லுது நாங்கள் வருவோம்னு. அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ், காங்கிரஸ் கூட பட மாட்டான், மோடிக்கு தான் போடுவான், பிஜேபிக்கு தான் போடுவான். நாங்கள் பெரிய சாதி, 2 ஓடி இருக்கோம், நாங்கள் கவுண்டரு, நாங்கள் வன்னியர், நாங்கள் தேவர், அதெல்லாம் நீ பேச முடியாது. அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவன் இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான், நாங்கள் அனாதையாக நிற்போம், அடிமையாக இருப்போம். அங்கே ஒரு அடித்து விரட்டினா, ஆக்கிரமித்து விரட்டினா, ஒரு நிலமற்ற ஏதிலிகளாக வரும்போது இங்கே ஒரு நிலமாவது இருந்தது, நாங்கள் ஏதி அகதியாவது இருந்தோம், இங்கிருந்து வரட்டினா எங்கே போவோங்கிறத என்னிலும் இளைய என் தம்பி தங்கிலும் சிந்திச்சு பார்க்கணும். பேராபத்தை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நகர்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத கவனம் பண்ணணும். அதனால் இது கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுது. அது அவங்க கடமையே அதை செய்கிறாங்க. நான் 3வது பெரிய கட்சியாக வரணும்னு போராடல, நான் 1வது பெரிய கட்சியாக வரணும்னு தான் போராடுறேன். அது அதில் வந்து நீங்கள் யார் வேணாலும் 3வதாக இருங்க, நான் முன்னாடி போய் 1வதாக இருந்துக்கிறேன். நடிப்பு தானே, நீங்கள் எங்கிட்ட நாடு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அவங்க சொன்னால் முதலாளிகள் வந்து காசு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது நலத்திட்டம், துப்புரவு பணியாளர்கள், அதை பண்ணிய அது அவ நம்ம ஐயா போய் என்ன சொல்கிறது, நரிக்காரர் வீட்டில் சாப்பிட்ற கதை தான். மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். நாங்கள் ரொம்ப நெருக்கம், பழக்கம், ரொம்ப பண்பாளது, ரொம்ப இந்த மாதிரி தேவையற்ற விவாதங்களில் சிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூட ஒரு ஆள். இப்போ பேசியிருக்கலாம், அப்புறம் அது தவறுன்னு உணர்ந்து வருந்திட்ட பிறகு அதுக்கப்புறம் பேசக்கூடாது. அதாவது ஒரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன் இப்படி பேசுனாங்கன்னு என் தம்பிகிட்ட கேட்டால் அப்புறம் மறுபடியும் இல்லை நான் வருத்தம் தெரிவிச்சிட்டாங்கன்னு அதோட முடிஞ்சிச்சு, அதோட முடியும், அதை விட்டுருணும். அவர் ரொம்ப பெரிய பண்பாளர் அவர். அவர் நீங்கள் அப்படி சாதாரணமாக கருதாதீங்க, அது கதை வசனம் எழுதுகிற டேரக்டர், படம் எடுக்கிற டேரக்டர், ரொம்ப பெரிய பண்பாளர். அதில் வந்து அரசுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம பிள்ளைகளை சிறைப்படுத்தாதீங்க. உங்களுக்கே தெரியும் சூழல் சரியில்லை, அதில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கடந்த முறை வந்து பிள்ளைகளை பிரித்து
குழந்தைகளை கொண்டு முகாமில் விட்டுட்டு கணவன் மனைவியை தனித்தனியாக பெண்ணான்னு தனித்தனியாக சிறையில் வச்சுட்டீங்க. அது அது நல்ல அணுகுமுறை இல்லை. எல்லாருமே முகாமில் வைங்க, ஒரு முகாம் வைங்க. இப்போ வர்றதுக்கு ஒரு முகாமுக்கு உருவாக்க கூட செய்யுங்க, அங்கே இருக்கட்டும். அதை விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் 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 சொல்கிறீங்க, கடந்த காலத்தை நீங்கள் செஞ்ச உங்கள் அப்பா ஆட்சி காலங்களில் செஞ்ச துரோகங்களை நாங்கள் மறக்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் இப்போ வந்து நீங்கள் இந்த வாழ முடியாத சூழலில் நம்ம மக்கள் வரும்போது கை கொடுத்து உதவ வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் முழு அதிகாரத்தில் இருக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்கன்னு நான் அன்பாக வேண்டுறேன். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, அது நல்லா இல்லை. அதுக்கு நான் தான் திரும்ப திரும்ப எனக்கு தான் எடுத்து பேசுகிறாங்க. நான் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அறிக்கை கொடுத்து உங்களுக்கே டாக் பண்ண வேண்டியது இருக்குது. அது நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தயவு செய்து அது மாதிரி செய்யாதீங்க. நம்ம பிள்ளைகளை அப்படி நம்ம மொத்தமாக ஒரு முகாம் இப்போதைக்கு வர்ற ஏதிலிகளில் இப்போ இடம்பெயர்ந்து வர்றவங்களை அடைக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு முகாம் உருவாக்குங்க. அங்கே தங்க வைங்க, விசாரிங்க. அதில் அது குற்றச்செயலில் இருந்தால் நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா விடுங்க, அங்கேயே இருக்கட்டும். எதுக்கு சிறையில் அடைக்கணும், அது வேண்டான்னு நான் சொல்கிறேன். இலங்கையில் போராடுற அந்த மக்கள் மீது ராஜபக்சே அரசு வந்து கடுமையான தாக்குதல். தமிழர்களோட அரை நூற்றாண்டு வழியை வந்து இப்போ சிங்கள மக்கள் உணர்வார்கள்? உணர்வாங்கல்ல, உணர்ந்துடுறாங்க. உணர்ந்து தான் பேசுகிறாங்க. உணர்ந்து ஒருத்தர் சொல்கிறாரு, பிரபாகரன் கொஞ்சோண்டு இடம் கட்டார் கொடுத்துருக்கலாம், மொத்த நாட்டையும் சீனாவுக்கு அடிமையாக்கிடுச்சு அப்படின்னு. ஒரு அம்மா பேசுகிறாங்க, பிரபாகரன் தான் எங்களை இப்படி கஷ்டப்பட விட்டுருப்பார், காப்பாற்றிருப்பார் அப்படின்னு. சிங்கள மக்கள் இதை இதை வந்து 15-20 ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் மீசை எடுத்துகிட்டு இருக்கிற போது ஒரு காணொலி வருது. மீசை எடுத்துகிட்டு இருக்கும்போது போர் இல்லை. எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் மீசை வச்சுருந்தா தான் போர். அது அது மீசை எடுத்துகிட்டு இருந்தால் அமைதி. அப்போ மீசை எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் பேசின காணொலி இருக்குது, நீங்கள் ஒரு தடவை எல்லோரும் பாருங்கள். இந்த நெருக்கடியை சிங்கள மக்கள் சுமப்பார்கள், எதிர்கொள்வார்கள்னு அவர் அன்னைக்கே கணித்து ஒரு கால ஞானி போல் அவர் பேசுனது இருக்குது. இதுதானே நடக்கும். அங்கே இருக்கிறது கடல் கடந்து 106 மாதத்துலேயே ஒரு வருஷத்துல இங்கேயும் நடக்கும். அப்போ நீங்கள் இதே மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, நான் சொல்லுவேன். நம்மால் தனி விமானம் வச்சுருக்காரு, எங்கேயாவது போய் பறந்து போய் படுத்துக்கிடுவார். அவங்க ரெட்டை குடியுரிமை வச்சுருக்காங்க, ராஜபக்ஷ கோத்தபாய குடும்பம் அமெரிக்க குடியுரிமை, போயிடுவாங்க. அது நடக்கும், இதே தான் நடக்கும். இதே நடக்கும் நீங்கள் எழுதி வை, எழுதி வை. ஒரு தாள் அவனாவது 1.5 கோடி, இவன் 130 கோடி, இவன் எப்படி தப்பிப்பான்? பெட்ரோல் டீசல் விலையேற்றம், சுங்கச்சாவடி விலையேற்றம், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது. அதனால் மற்ற பொருள்களின் விலையேற்றம், மற்ற இயக்கங்களின் தடுமாற்றம், அதை நீங்கள் யாருமே பேச தயாராக இல்லையே. அது பொறுத்திருந்து பார்ப்போம்.